பாருங்க, ஒரு நான்கு காரியங்களை நான் சொல்லி இருக்கிறேன். மரியாம் இடத்துல நல்ல காரியங்கள், நான்கு காரியங்கள். அதுபோல இந்த நான்கு காரியங்களும் நம்ம இடத்துல இருக்கணும். ஆனா தேவையில்லாத ஒரு காரியம் இருந்தது, அது நம்மகிட்ட இருக்க கூடாது. அது என்னங்கிற மாத்திரம் சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆரம்பத்திலே நான் சொன்னேன், மரியாம் இடத்துல ஒரு குறை, மோசையின் மேலேயே குற்றம் சுமத்துகிற ஒரு குறை பேசுகிற ஒரு சுபாவம் அவரிடத்திலே காணப்பட்டது. இவள் மோசைக்கு மூத்தவள் தான். ஏன்னா மோசை குழந்தையா நாணப்பட்டியில் வைக்கும் போதே பக்கத்தில் இருந்து இவ பாதுகாத்தவள், அப்ப மூத்தவள் தானே. அப்போ மூத்த சகோதரி தான், மோசை தம்பி தான். ஆனா ஊழியத்தில் உள்ள அந்த காரியங்கள் வித்தியாசமானது. அப்படி பார்த்து போனா ஆரோனும் மோசைக்கு மூத்தவர் தான், இந்த மிரியாமும் மூத்தவர் தான். ஆனா கர்த்தர் ஊழியத்துல இவங்க எல்லாரையும் விட மோசே தான் டாப்ல வச்சிருந்தாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டிருக்கிறார் மோசே. அது அழைப்பு, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். வயசை பொறுத்து தேவன் பயன்படுத்துவதில்லை, அதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. இங்கே இந்த மிரியாமும் ஆரோனும் மூத்தவர்களா இருந்த போது கூட இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டு மோசையை கொஞ்சம் இலக்காரமா பார்த்து, என்ன பெரிய தீர்க்கதரிசி என்று அவன் செய்த திருமணத்தை குறித்து ஒரு தவறான காரியத்தை பேச ஆரம்பிக்கிறார்கள். அது கர்த்தருடைய பார்வையிலே மோசமான பாவமாக கருதப்பட்டு விட்டது. எனக்கன்பானவர்களே, இவ்வளவு கிருபை பெற்ற இந்த மரியாம் நல்ல சகோதரனை நேசிக்கிற ஒரு பெண்ணா இருந்தவள் தான். அதே நேரத்தில் தைரியமாய் சகோதரனை உயிரை பாதுகாத்த பெண்ணு தான், நல்ல துதிக்கிற ஒரு சகோதரி தான், நல்ல தீர்க்க தரிசன அபிஷேகம் பெற்ற நல்ல ஒரு தலைமைத்துவம் உள்ள ஒரு கிருபை உள்ள சகோதரி தான். ஆனா அதே சகோதரி பாருங்க, உள்ளத்திலே சாத்தான் களை விதைத்து மோசைக்கு விரோதமாய் பேச ஆரம்பித்து விட்டாங்க. அப்போ சாத்தான் நம்ம எப்படா விழுவோம், எங்கடா தப்பு பண்ணோம்னு வகை தேடி சுத்தி தெரிந்து கொண்டிருக்கிறான். அதனால எனக்கு தான் பாட்டு அபிஷேகம் இருக்க, எனக்கு தான் தீர்க்க தரிசன அபிஷேகம் இருக்க அப்படின்னு நீங்க மெத்தனமா இருந்துடக்கூடாது. சாத்தால் அதன் மூலமாய் பெருமை உள்ளத்துல கொண்டு வந்துருவான். என்ன இவர் தான் பெரிய தீர்க்க தரிசியோ, எனக்கு வயசுல குறைஞ்சவன் தானே, என்ன அப்படிலாம் நினைத்து தவறான ஒரு எண்ணத்துக்குள்ளே இந்த மிரியாமும் ஆரோனும் சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. என்ன 12 அதிகாரத்துல இந்த சம்பவங்கள் இருக்கிறது. கர்த்தர் அதை பார்த்து கோபமாகிறார். என்ன நடக்கிறது? ஆண்டவர் எச்சரிக்கிறார், என் தாசனாக மோசே ஒரு சாதாரண ஆள் மாதிரி இல்ல, நான் அவனோடு முகமுகமாய் பேசுகிறேன். அவன் என் வீட்டுல எங்கேயும் உண்மை உள்ள ஒரு தேவ மனுஷன், அவனை எப்படி நீங்க குறை சொல்லலாம்னு சொல்லி கர்த்தரே அவங்களுக்காக மோசைக்காக வாதாடி அந்த நேரத்துல மிரியாமுக்கும் ஆரோனுக்கும் குஷ்டரோகம் வர ஆரம்பித்து விடுகிறது. ஆனா தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஆரோன் தன்னுடைய தவற உணர்ந்ததுனால அவனுக்கு விடுதலை கிடைக்கிறது. இந்த மிரியாமுக்கு தான் குஷ்டரோகம் பிடித்து கொண்டு அதற்கு 7 நாள் பாளையத்துக்கு புறம்பாக்கப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கிறதே நான் பார்க்க முடிகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நம்முடைய வாழ்க்கையில நல்ல கிருபை இருக்கிற ஆட்கள் தான், நல்லா துதிக்கிற ஆள் தான், நல்ல ஊழியம் செய்யற ஆள் தான், அதுக்காக பெருமைக்கு இடம் கொடுத்து நாம மற்றவர்களை குறை சொல்வதிலே நேரத்தை கொடுக்க வேண்டாம். ஊழியர்களை தாக்கி பேசுவதிலே கவனம் கொடுக்க வேண்டாம். சிலர் அதத்தான் ரொம்ப பெருமையா நினைக்கிறாங்க, ஊழியரை தாக்கி பேசிட்டா என்னமோ இவங்க பெரிய யோக்கியர்கள் மாதிரியும், மற்றவங்க தான் எல்லாரும் மோசமான ஆள் மாதிரி நினைத்து கொண்டு அப்படிப்பட்ட ஒரு பெருமையின் ஆவிக்கு இடம் கொடுத்து விடுகிறார்கள். பிரியமானவர்களே, ஒரு இடத்துல தவறு இருக்கிறது என்றால் நியாயமாய் அவரிடத்திலே அந்த குறைவை வெளிப்படுத்தலாம். அன்பான முறையில் இந்த காரியத்தை கேள்விப்படுறேன் பிரதர், இதை நீங்க சரிப்படுத்திக் கொண்டு சொல்லலாம். அவர் கீழ்ப்படியில கேட்கல அப்படின்னு சொன்னா அதை குறித்து சபைக்கு தெரியப்படுத்தும்படி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயமானபடி அணுக வேண்டிய முறை இருக்கிறது. அதை விட்டுட்டு சம்பந்தம் இல்லாத யாரோ ஒரு ஊழியரை குறித்து எங்கேயோ நீங்க நெட்ல பவர் பரப்புறேன்னு சொன்னா தேவன் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். இங்க மிரியாம் விஷயத்துல தேவன் சும்மா இல்லை, மோசைக்காக அவர் வழக்காடினார். ஆகவே எந்த காரியத்தையும் நேர்மையாக அணுகுங்கள், சகலமும் அன்போடே செய்யப்பட கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தெய்வீக அன்பினால் ஒரு காரியத்தை அணுகுவது வேற, பழிவாங்கும் உணர்ச்சியோடு ஒரு ஆள் பேரை கெடுத்துறணும், அவதூறு பண்ணிடணும், அவர் ஊழியத்தை முடைக்கிறனும், இந்த மாதிரி எண்ணத்தோடெல்லாம் நீங்க செயல்பட்டு சொன்னா தேவன் சும்மா இருக்க மாட்டார். அவை இதுல கவனமா இருங்க. மிரியாமுக்கு குஷ்டரோகம் வந்து விட்டது. அந்த நாட்களில் அது சுகமாக்க முடியாத அளவுக்கு கொடுமையான ஒரு நோய். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களுக்கு இடம் கூடாதபடி உங்களை நீங்க காத்து கொள்ளுங்க. எதுக்கு தேவையில்லாம அடுத்த ஆளை பத்தி வாய் விட்டு நம்ம மாட்டிக்கொள்ளணும்? அதனால அதற்காக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அவர்களை மாற்றுவார். அதையும் தாண்டி அவங்க திருந்தலைன்னா
கர்த்தர் இருக்கிறாரே, இந்த உலகத்தில் எத்தனையோ நியாய காரியங்கள் இருக்கிறது, அதெல்லாம் கர்த்தர் ஏதாவது செய்து அவங்களை சரி பண்ணுவார். அப்படி இல்லைன்னா அவங்க வீழ்ச்சி அடைந்து அவங்க தானே கணக்கு கொடுக்க போறாங்க. உங்களுக்கு என்ன வந்தது? அவங்களுடைய தவறை குறித்து கர்த்தர் நியாயம் விசாரிப்பார். ஆகவே அவங்க வந்து நல்லாவே இருந்துடக்கூடாதுங்கிற அந்த எண்ணம் நமக்கு தேவையில்லை. ஆகவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, குறை சொல்லுகிறது, அவதூறு பெறப்போவது, இந்த மாதிரி பாவங்களிலே நாம் ஈடுபட வேண்டாம். மிரியாம் அந்த தவறை செய்தா மாட்டி கொண்டான். அப்ப ஆரோன் மிரியாமுக்காக பணிந்து மோசேயிடம் ஜெபிக்கிறார், ஐயா அந்த பாவத்தை அவங்க மேல சுமத்தாதீர்னு. உடனே அங்கே சொல்லப்படுகிற காரியம், அவள் வந்து செய்த தவறுக்காக அவள் சிட்சிக்கப்பட வேண்டியது அவசியம் என்று சொல்லி, ஏழு நாள் இவள் நிமித்தமா பிரயாணமே தடைபட்டு நிற்கிறது, ஊழியத்திலே ஒரு பாதிப்பு வந்தது போன்ற ஒரு நிலைமை. அதற்கு பின்பு அவள் சுகமாக்கப்பட்டு ஜனத்தாரோடு சேர்க்கப்படுகிற ஒரு நிலைக்குள்ளே வருகிறாள். ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தர் மனம் இடம் கொடுத்தார், மனம் திரும்பினால் மறுபடியும் பாளையத்தோடு சேர்த்துக் கொள்ளப்படுகிறார். அப்படித்தான் பைபிள் சொல்கிறது. ஆகவே கர்த்தருடைய சமூகத்திலே நீங்களும் அப்படி ஏதாவது தவறு செய்து அதனால தண்டிக்கப்பட்டு, நான் தவற உணர்றையா, இந்த தண்டனை நான் உணர்றேன், ஆண்டவர் தான் எனக்கு மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொண்டு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டா உங்களுக்கும் இறங்குவார், விடுதலை தருவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த மிரியாம் இடத்திலிருந்து கற்றுக்கொண்ட இந்த காரியங்களின்படி கடைபிடிக்க அர்ப்பணித்து நாம் ஜெபம் செய்வோமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஜெபிக்கலாம். மகா கிருபையும் மிகுந்த இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, மிரியாம் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய ஊழியம் செய்த சகோதரியை குறித்து எங்களோடு பேசின காரியங்களுக்காக சோத்திரம் அப்பா. நாங்கள் மற்றவிடத்தில் அன்பு செலுத்துகிற அந்த இருதயத்தை தாரும் அப்பா. பகைமை உணர்வுகள் மாறட்டும். உடன் பிறந்தவர்களை, சகோதரர்களை, சகோதரிகளை நேசிக்கிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தந்து நடத்தும் அப்பா. அன்றுவரே கசப்புகளை, பிரிவினைகளை உண்டு பண்ண நினைக்கிற கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படட்டு இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. அது மாத்திரமல்ல, அவள் தைரியம் உள்ளவளாய் சட்டம் மோசமாக நாட்டில் இருந்தா கூட தன் சகோதரன் காப்பாற்றப்படணும்னு சொல்லி உயிரை பணையம் வைத்து தைரியமாய் கவனத்தோடு பாதுகாத்தாள் அப்பா. அதுபோல நாங்களும் அன்றுவரே இந்த உலகத்திலே நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காய் உத்தரவாதம் பண்ணி அந்த ஆத்துமாக்களை நரகத்தின் பிடியிலிருந்து மீட்டெடுப்பதற்கு அன்றுவரே தரப்பிலே நின்று உத்தரவாதத்தோடு ஜெபிக்கிறவர்களாய், சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாய் அந்த ஆத்தும பாரத்தங்களுக்கு தாரும், தைரியத்தை தாரும், சட்டங்களை கண்டு பயப்படாதிருக்கங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. உமக்காக தீவிரமாய் சேவை செய்கிற அந்த கிருபை தந்து வழி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அன்றுவரே மிரியாம் மேல இருந்த அந்த துதியின் அபிஷேகம், அந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் எங்கள் மேல் கடந்து வரட்டும் ஆண்டவரே. விடுதலையோடு உமை பாடி துதித்து ஆராதித்து உமை உயர்த்தி மேன்மைப்படுத்துகிற அந்த கிருபையினால் எங்கள் ஒவ்வொருவரை நிரப்பும். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் அந்த அபிஷேகம் வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இப்படி நல்ல காரியங்களுடைய அந்த மிரியாமனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட குறை சொல்லுகிற சுபாவம், அதன் மூலமாய் பெருமைக்கு இடம் கொடுத்து தண்டனைக்கு ஆளாக்கப்பட்ட அது போன்ற நிலை வராதபடி எங்கள் நாவை காத்துக்கொள்ள கிருபை தாரும், எங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள கிருபை தாரும். ஆண்டவரே யாருக்கும் விரோதமாய் அவதூறான காரியங்களை செய்திருந்த தவறுகளை மன்னியும் ஆண்டவரே. யார் யார் அப்படி அறிக்கையிட்டு ஜெபிக்கிறார்களோ அவர்களை மன்னித்தருளும் ஆண்டவரே. துணிகரமான இருதயம் கொண்டு கேட்கிறவன் யார், நாங்கள் அப்படித்தான் செய்வோம் என்று இதையே ஊழியம் போல கூட செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அப்படிப்பட்ட மக்களுக்காய் பரிந்து ஜெபிக்கிறோம். அவர்கள் அறியாமை இருளை விலக்கி கர்த்தர்களை மன்னித்து அப்பா சரியான பாதையிலே தெளிவுபடுத்தி நடத்தும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. உண்மையிலே தவறி இருக்கிறவர்களும் தங்கள் தவறுகளை உணர்ந்து மனம் திரும்ப கர்த்தர் கிருபை கொடுத்து நடத்தும். மிரியாமை மன்னித்து ஏற்றுக்கொண்டது போல யார் யார் உணர்ந்து ஒத்துக்கொள்கிறார்களோ அவருடைய குறைவுகளை மன்னித்து அவர்களை சேர்த்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் அப்படியே செய்கிற அன்பிற்காய் நன்றி சொல்கிறோம். எல்லா மகிமையும் உமக்கே தருகிறோம். தொடர்ந்து உம்முடைய நாம மகிமைப்படும்படி வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, மிரியாமை போல நாம் இந்த கற்றுக்கொண்ட காரியத்தில் தெளிவாக இருக்க, ஞானமாக இருக்க, கர்த்தரிடத்தில் தொடர்ந்து நீங்கள் ஜெபிங்க, கவனமாக இருங்க. மிரியாம் இடத்துல நல்ல காரியங்களும் இருந்தது, ஒரு தவறான காரியமும் இருந்தது. ஒரு ஆளை பார்க்கும்போது தவறான காரியத்தை மாத்திரமே பார்க்காதீங்க, நல்ல காரியம் இருந்தால் அதை பாராட்டுங்க. தவறான காரியம் இருந்தால் அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. அவர்கிட்ட முடிந்தால் நேரில் தவறு கூப்பிட்டு கேளுங்க. சிலர் என்னென்னா யாரோ சொன்னதை கேட்டு யாரையோ தப்பாக நினைக்கிறது. எங்கேயோ ஒரு செய்தி யாரோ சொல்லிட்டாங்கன்னா நல்ல ஆட்களை கூட தப்பாக நினைக்கிறது. சரி, செய்தி கேள்விப்பட்டால் அந்த ஆள்கிட்டயே கேட்கலாம்ல, இது உண்மையாக பொய்யான்னு. பைபிள் என்ன சொல்கிறது, ஒரு காரியத்தை வாதி பிரதியாரை வச்சு ஒன்றா விசாரித்து தான் முடிவுக்கு வரணும்னு பைபிள் சொல்லுது. யாரோ சொன்னதை கேட்டு ஒருவரை குற்றவாளின்னு எப்படி நீங்கள் தீர்மானத்துக்குள்ளே வர முடியும்?
இதுல நிறைய பெரிய பெரிய ஆட்கள் கூட மிஸ்டேக் பண்ணிருந்தாங்க. ரொம்ப வருத்தமான காரியம். விசாரிக்கணும் கூப்பிட்டு. அப்ப தவறு உண்மையிலே நடந்திருந்தா வார்ன் பண்ணலாம், எச்சரிக்கலாம். ஏன் இப்படி செய்யுங்க, இப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அன்பு இருந்தா அப்படி சொல்லலாம். அதை விட்டுட்டு யாரோ சொன்னதை கேட்டுட்டு இவர் மோசமான ஆளு அப்படின்னு அவரை ஓரம் கட்டி, இதெல்லாம் கர்த்தருடைய பார்வையில சரி கிடையாது, ஆக இந்த மாதிரி காரியத்துல செய்யாதீங்க, இதெல்லாம் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த அனுபவமாக இருக்கிறது. ஆகவே மிரியாம போல, அதாவது தவறான காரியத்தை, அதாவது அவள் உணர்ந்து மனம் திரும்ப போல, நீங்களும் தவறான காரியம் செய்திருந்தா ஒத்துக்கொண்டு மனம் திரும்புங்க. மனுஷங்க தானே, பலவீனம் உள்ளவர்கள். அவை தவற உணர்ந்து அதை விட்டு விட்டு மனம் திரும்பும் போது கர்த்தர் கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். அதே வேளையில நல்ல காரியங்கள் இருந்தா அதை என்கரேஜ் பண்ணுங்க, அவங்கள பாராட்டுங்க. சிலருக்கு என்னன்னா, நல்ல காரியத்தை பார்த்தாலே பாராட்ட மனசு வராது. அது எப்படி பாராட்டுறது? ஒரு ஆள் நல்லா பாட்டு படிச்சாருன்னா, நல்லா பாடுறீங்க பிரதர், நல்லா பாடுறீங்க சிஸ்டர்னு சொல்றதுக்கே நிறைய பேர் கௌரவம். அது என்ன பெருசா பாடிட்டாலோ, அந்த மாதிரி என்னெல்லாம் இருக்கக்கூடாது. மனசு நல்லா மாறணும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, அது போல ஒரு பிரசங்க நல்லா இருக்கா, உடனே அது செய்தி முடிஞ்சவனே நல்லா இருந்தது, செய்தி நல்லா இருந்து கர்த்தர் என்கிட்ட பேசினார் பிரதர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த செய்தியிலே குறை இருந்தா கூட, நல்லா இருந்தது செய்தி பேசுனீங்க, அந்த இந்த ஒரு காரியம் மாத்திரம் சொன்னீங்க பாருங்க, அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அப்படின்னா, அப்போ நான் இன்னும் கவனமா இருந்துக்கிட்டேன் அப்படின்னு அது ஒரு அன்போடு அந்த காரியத்தை செய்தால் அது எவ்வளவு நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு இந்த செய்தியால் வளர்ந்தாரு, அப்படி பேசிட்டாரு, இப்படி பேசிட்டாருன்னு ஊரெல்லாம் போய் சொல்றது, அதை டைரக்டா அவர்கிட்ட பேசலாமே. தைரியமா பேச தில் இல்லாத ஆட்கள், யாரோ சொன்னது வச்சுட்டு யாரையோ குற்றவாளின்னு எப்படி நீங்க முடிவுக்கு வர்றீங்க? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. அவை பிரியமானவர்களே, இதெல்லாம் நம்ம அறியாமே நடக்கிற தவறுகள், ரொம்ப நாம கவனமா இருக்க வேண்டும். அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்க. இப்போ வேதத்துல பாத்தீங்கன்னா, அன்னாள் கண்ணீரோடு வேதனையோட மனசுல இருக்கிற குமுறல்னால கண்ணீர் விட்டு அழுது ஜோம்ன்றா, உதடு அசையுது, சத்தம் போட்டு ஜெபிக்க முடியல, ஆனா உதடு அசையுது, கண்ணில் கண்ணீரா வடியுது. அங்க பாதி கண்ணு தெரிஞ்சும் தெரியாம இருக்கிற ஏழு இருக்காரு, அவரே என்ன யோசனை பண்ணிட்டாரு, இவ குடிச்சிட்டு வந்துதான் புலம்புறா அப்படின்னு அவரே, அவர் மைண்டு மூல அறிவு தலைக்குள்ள வேத தேவையில்லாத சரக்கு உள்ள போயிட்டு தவறான யோசனை. ஏன்னா இவர் ஏதோ ஒரு பெண்ணு குடிச்ச பெண்ணை பார்த்துருப்பார் நினைக்க, அதனால இவர் முடிவுக்கு வந்துட்டாரு, இவளும் குடிச்சிட்டு தான் வந்திருக்காரு. யாரோ ஒருத்தர் தப்பு பண்ண எல்லாருமா தப்பு பண்ணிட்டாங்க? பிரியமானவர்களே, ஏலி தாத்தா இவ்வளவு முதிர்ந்த வயதுடைய ஒரு ஊழியக்காரன் இருந்து கொடுக்க பாருங்க, அந்த பெண்ணு பாரத்தில் இப்படி அழுது ஜபிக்கிறாளுங்கிறது கூட தெரியாம அவளை தவறா நினைச்சு எந்த மட்டும் வெறித்திருப்பாய், குடிய உன்னை விட்டு விளக்கு அப்படின்னு சொல்றார். அவ உடனே அண்ணாள் ரொம்ப பொறுமைசாலி, ஊழியக்கார்ட்ட என்னத்த சொல்லுன்னு ஒண்ணுமே எடுத்து கேட்காம, ஐயா என்ன தப்பா நினைக்காதீங்க, நான் மோசமான பெண் இல்லையா, என் மனசுல உள்ள பாரத்தினால அழுது ஜோமண்ணையா அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக, தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டபடி உனக்கு கட்டிடம் சொல்றார் அப்படின்னு சொல்லி ஆசீர்வத்தை அனுப்புறார். எதுக்கு முதலே தப்பு கணக்கு போடுறீங்க? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நிறைய பேரு இந்த மூளையில யோசித்தே தப்பு கணக்கா போட்டு எல்லாரையும் தப்பாவே நினைக்கிறது. இந்த யோசனை இருக்க ரொம்ப பொல்லாதது. அதனால ஒரு காரியத்தை நல்லா தீர விசாரிச்சு, நாலு வீட்டு விசாரிச்சு டைம் கொடுத்து அப்படிலாம் விசாரிச்சு அதுக்கப்புறம் முடிவுக்கு வாங்க. தவறான யோசனைகளுக்கு இடம் கொடுத்து யாரோ சொன்னதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு யாரையோ மோசமா நடத்தாதீங்க, அது பெரிய ஆபத்தான காரியம். அவ இப்படிப்பட்ட காரியத்தில் சிக்கி இருக்கிறவர்களை கர்த்தர் தாமே கண்களை திறப்பராக, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, அப்போ மிரியாம் இடத்துல இருந்து நல்ல காரியம் இருக்குது, தவறான காரியம் இருக்கு. அது போல உங்ககிட்டயும் நல்ல காரியம் இருந்தா அதை பெருக்கி கொள்ளுங்க, தவறான காரியம் இருந்தா அறிக்கையிட்டு சரிப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் மன்னிப்பார், தூக்கி எடுப்பார், ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவார். நம் முதல்ல பாடினோமே, அப்பொழுது ஆனந்த துதி ஒலி கேட்கும்படி செய்து உங்க வாழ்க்கையில நல்ல துதிக்கிற பிள்ளைகளாய், ஆசீர்விக்கப்பட்ட பிள்ளைகளாய் நிலை நிறுத்துவார்.